அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 944. ஹதீஸின் அறிவிப்பாளர் ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுர்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கால ஃபில் குர்ஆனி பிரஐஹி, எவர் ஒருவர் குர்ஆனில் தன்னிச்சையாக விளக்கம் அளிக்கிறாரோ, குர்ஆனுக்கு விளக்கத்தை தன்னிச்சையாக அவர் கூறுவார் என்றால், அந்த தன்னிச்சையாக கூறியது அது சரியானதாக இருந்தாலும் சரி, ஃபக்கத் அஃதா, அவன் வழி தவறியவனாவான், ஹிதாயத்தினுடைய பாதையை விட்டும் அவன் வழி தவறியவனாவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துபரானியில் 1673 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு அல்லது குர்ஆனுடைய வார்த்தைக்கு ஒரு லெஃப்டிற்கு கூட எவர் ஒருவரும் தன்னிச்சையாக விளக்கம் அளித்தல் என்பது கூடாது. குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆனே தான். ஒரு வசனத்தை கூறிவிட்டால் அந்த வசனத்துடைய விளக்கம் வேறொரு வசனத்தில் இருக்கும். இனி அவ்வாறாக குர்ஆனுடைய விளக்கத்தை குர்ஆனில் நாம் காண முடியவில்லை எனில், தஃப்சீரில் இப்னு கஸீரில் இதை பற்றி சொல்லப்படுகிறது, குர்ஆனுடைய விளக்கம் குர்ஆனே தான். இனி அவ்வாறாக ஒருவரால் அந்த குர்ஆனி வசனத்திற்குண்டான விளக்கத்தை குர்ஆனில் இருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை, அடையவில்லை எனில், அவர் அடுத்தபடியாக தேட வேண்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் ஹதீஸில் இருக்கிறதா என்று நாம் தேட வேண்டும். ஹதீஸ் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், மௌன அனுமதிகள். இன்னும் சற்று கூட விளக்கமாக சொல்லுவதென்றால், ஹத்தா சகனாத்துஹு வ ஹரக்காத்துஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலனங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அசைவுகளும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசையாமல் இருத்தல், அமைதியாக இருப்பது, இது எல்லாமே ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களை ஒரு முறை இமைத்தாலும் கூட ஹதீஸ் தான், மூச்சு விட்டாலும் கூட ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸில் அந்த வாழ்க்கையில் என்ன சொல்லப்பட்டது, அதற்குண்டான விளக்கமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், ஓ நாயகமே, யா ரசூலல்லாஹ், அன்ஸல்னா அஸ்-ஸிக்ரா, இந்த குர்ஆனி இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனி இறக்கப்பட்டது எதற்கென்றால், நீங்கள் மக்களுக்கு விளக்கி கொடுப்பதற்காக, நீங்கள் மக்களுக்கு விளக்கி கொடுப்பதற்காகத்தான் இந்த குர்ஆனி இறக்கப்பட்டது. நாயகமே, குர்ஆனே ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை என்பது குர்ஆனாக இருந்தது என்று. அப்போ குர்ஆனுடைய விளக்கம்தான் நாயகத்தினுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை, அதற்கு தான் ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹுடைய அந்த வாழ்க்கை என்பது ஒருபோதும் குர்ஆனுக்கு முரணாகாது, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இப்னு கஸீர் சொல்கிறார்கள், இனி ரசூலுல்லாஹுடைய ஹதீஸில் அதற்குண்டான விளக்கம் கிடைக்கலனா, அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டியது மகான்மாரோட ஸ்வஹாபாக்கள் என்ன கூறினார்கள், அக்வாலி ஸ்வஹாபத்தி, ஸ்வஹாபத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று காண வேண்டும். ஸ்வஹாபத் அந்த ஆயத்திற்கு என்ன விளக்கத்தை சொன்னார்கள் என்று கவனிக்க வேண்டும். அப்படி சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகான்மார்களான ஸ்வஹாபாக்கள் அவர்கள்தான் குர்ஆனை நன்கு தெரிந்து கொண்டவர்கள். நாயகத்திடமிருந்து நேரடியாக குர்ஆனுடைய விளக்கத்தை அறிந்தவர்கள் அந்த ஸ்வஹாபாக்கள். ஒருபோதும் அந்த ஸ்வஹாபாக்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்ல மாட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி ஸ்வஹாபாக்கள் இதற்குண்டான விளக்கத்தை அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய கவுல்களில் இதற்குண்டான விளக்கம் கிடைக்கவில்லை எனில், ஃபக்கத் ரஜஅ கஸீருன் அய்மத்தி ஃபிதாலிக இல அக்வாலி தாபியீன், அய்மத்துகளிலிருந்து அதிகமானவர்களும் தாபியங்களுடைய பால் சென்றிருக்கிறார்கள். அந்த தாபியுகள் அதற்குண்டான விளக்கத்தை என்ன சொன்னார்கள், தாபியுகள் என்று சொன்னால் ஸ்வஹாபத்திற்கு அடுத்த கட்டமாக இருப்பவர்கள், மகானான இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லாஹ், அவர்கள் ஸ்வஹாபத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தாபியர்கள். அந்த உத்தம 3 நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் மகான்மார்களான ஐமத்துகள் அனைவருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, ஸ்வஹாபத்தினுடைய காலத்திற்கு பிறகு, அந்த உத்தம நூற்றாண்டில், அந்த 2 நூற்றாண்டுக்குள் பிறந்து வஃபாத்தானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்தவர்கள். அந்த காலத்தில் தான் அவர்கள் அனைவருமே மார்க்க சட்டங்களை எல்லாம் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எடுத்து மக்களுக்கு சொன்னார்கள்.
அந்த மார்க்க சட்டத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பை தான் மதுஹபு என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ரசூலுல்லாஹி திருச்சுன்னத்திலிருந்து குர்ஆனிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டது தான். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆன், இனி குர்ஆனில் இல்லையெனில் சஹாபத்தினுடைய கவுல், ரசூலுல்லாஹி ஹதீஸ், இனி அதிலும் இல்லையெனில் சஹாபத்தினுடைய அபிப்பிராயம், சஹாபத் என்ன விளக்கத்தை கொடுத்தார் என்று பார்க்க வேண்டும். இனி அதிலும் இல்லையெனில் மகான்மார்களான ஐமத்துகள், தாபியுகள் என்ன சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆக தாபியுகளையும் சஹாபத்தினையும் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லுவது குர்ஆனுடைய விளக்கம், அது தன்னிச்சையாக சொல்ல வேண்டியிருக்கும். சஹாபத்தினையும் அதே போன்று ஐமத்துகளையும் அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டால் தன்னிச்சையாக குர்ஆனுக்கு விளக்கத்தை அளிக்க நேரிடும். அப்படி அளிப்பது என்பது அது நேரான பாதையில் இருப்பவர்களுடைய அடையாளம் அல்ல, ஹிதாயத்தை அடைந்தவர்களுடைய அடையாளம் அல்ல. எவர் ஒரு தன்னிச்சையாக குர்ஆனுக்கு விளக்கத்தை கூறுகிறாரோ, சஹாபத்து வேண்டாம், தாபியுகள் வேண்டாம் என்றெல்லாம் எவர் ஒரு சொல்கிறாரோ, அவர் நேரான அந்த ஹிதாயத்தினுடைய பாதை விட்டும் மிக தொலைவிலாக ஆகிவிட்டார். அவர் வழி பிழைத்தவர் என்பதை நாம் உணர்ந்து அவரிடமிருந்து நாம் விலகியிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் எல்லோரும் புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். நிச்சயமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள், குர்ஆனை பின்பற்றுபவர்கள், ஹதீஸை ரசூலுல்லாஹி பின்பற்றுபவர்கள், அதே போன்று சஹாபத்தை பின்பற்றுபவர்கள், அதே போன்று ஐமத்துகளை பின்பற்றுபவர்கள், இவர்களை இந்த ஐமத்துகளையும் சஹாபத்தினையும் பின்பற்றக்கூடியவர்கள் தான் உத்தமமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள். அதனால்தான் அந்த சுன்னத் ஜமாஅத்தில் மட்டும்தான் நேரான பாதையில் இருப்பவர்கள் என்று சொல்வதற்கு உண்டான காரணம் அல்லாஹு தஆலா சொன்னதையும் கேட்டதையும் ஒரு சுவாலிஹான அமலுக்கு தருவானாக. ஆமீன் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.